மழைக்காலத்தில் நமக்கு பரவக்கூடிய நோய்கள் என்ன, மழைக்காலத்தில் எது மாதிரியான உணவுகள் சாப்பிட வேண்டும், எவற்றை சாப்பிடவே கூடாது என்பதை இந்த காணொலியில் தெளிவாக பார்ப்போம். மழை நம்மை வெப்பத்திலிருந்து விடுவித்தாலும் நோய்களிடம் வசமாக சிக்க வைத்து விடுகிறது. வெயில் காலங்களை விட மழைக்காலங்களில்தான் நோய்கள் அதிகமாக உருவாகிறது. பொதுவாகவே மழை மற்றும் ஈரப்பதம் காரணமாக பாக்டீரியாக்கள் வேகமாக வளரும். இதனால் டெங்கு, டைபாய்டு, காய்ச்சல் தொற்று, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் ஏற்படும். ஒரு சிறிய கவனக்குறைவு உடலை தொற்று நோய்க்கு கூட ஆளாக்கும். மழைக்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ப்ரோபயாட்டிக் உணவுகளை உட்கொள்ள வேண்டும். ப்ரோபயாட்டிக் உணவுகள் வயிறு மற்றும் குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. இவற்றை தொடர்ந்து உட்கொள்வது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை மேம்படுத்துகிறது. உங்கள் உணவில் தயிர், மோர் மற்றும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய் போன்ற ப்ரோபயாட்டிக் உணவுகளை உட்கொள்ளலாம். சுத்தமான தண்ணீரை மட்டுமே குடிக்க வேண்டும். மழைக்காலத்தில் அழுக்கு நீரை குடிப்பதால் வயிற்றில் தொற்று ஏற்படுகிறது. பருவமழை காலத்தில் நாம் குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே பயன்படுத்துகிறோம். இதனால் உடலில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால் ஒரு நாளைக்கு 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். நீங்கள் வெளியே செல்லும் போது எப்போதும் சுத்தமான தண்ணீர் பாட்டிலை வைத்துக் கொள்ளுங்கள். இதை செய்வதன் மூலம் டைபாய்டு, காலரா, வயிற்றுப்போக்கு, இறப்பை, குடல் அலர்ஜி மற்றும் பிற கடுமையான நோய்களை தவிர்க்கலாம். மழைக்காலத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். உங்கள் உணவில் ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம் மற்றும் வெள்ளரிகள், பாகற்காய், பிளாக்பெர்ரி, பப்பாளி, பிளம்ஸ் மற்றும் சுரைக்காய் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உணவுகளில் வைட்டமின் ஏ, சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகின்றன. இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்துகிறது. மழை காரணமாக சில சமயம் உடற்பயிற்சி செய்ய வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்படும். இந்நிலையில் வீட்டில் உடற்பயிற்சி அல்லது யோகா செய்ய முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்வதால் உடல் எடை குறைவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் பலப்படும். வழக்கமான உடற்பயிற்சி உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மகிழ்ச்சியான ஹார்மோன் எனப்படுகிற செரட்டோனின் அளவை உடற்பயிற்சி அதிகரிக்கிறது. மழைக்காலத்தில் பொரித்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உடலுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர அஜீரணம், வீக்கம், வயிற்றுப்போக்கு போன்ற இறப்பை குடல் பிரச்சனைகள் மற்றும் பிற பிரச்சனைகளை பருவமழையில் இது அதிகரிக்கும். ஒரு முறை பொரித்த எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இந்த எண்ணெய் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. மழைக்காலத்தில் கடல் மாசுபாடு கணிசமாக அதிகரிக்கிறது. மழைக்காலத்தில் கடல் உணவுகளை உட்கொள்வதால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை மற்றும் டைபாய்டு போன்ற நீர் மூலம் பரவும் நோய்களின் அபாயமும் இருக்கிறது. இந்த பருவத்தில் பாக்டீரியா மிக வேகமாக வளரும். இந்த நேரத்தில் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். வெளி உணவுகளால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மழைக்காலத்தில் உணவு விரைவில் பாக்டீரியாவால் மாசுபடும். அதனால் முடிந்தளவு புதிய மற்றும் சூடான உணவை மட்டுமே சாப்பிடுங்கள். இந்த காணொலி எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்டவங்க மற்றவங்களுக்கும் பகிருங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.